வணக்கம் இன்றைக்கி நாங்கள் காப்பரில் ட்ரேட் பண்ணோம் அதாவது ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி காப்பரை செல் பண்ணோம் செல் பண்ணதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தௌ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ராஃபிட் வந்து போயிட்டுருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் இருக்குது அது பார்க்குற மூலியமாக உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டி மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டி லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காப்பர் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து கண்டினியூஸ் ரைசிங்கில் வந்து மார்க்கெட் வந்து இருந்துச்சு மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு தொடர்ந்து மார்க்கெட் ரைஸ் ஆனது ஃபோர் ஃபிஃப்டியவே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு பட் ஃபோர் ஃபிஃப்ட்டி அவுட் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அது வரைக்கும் கண்டினியூஸ் அப் ஸ்ட்ரீமில் மார்க்கெட் தொடர்ந்து ரைஸிங் ஈவன் எங்கள் ஸ்ட்ராடஜி படிப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பயிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு அது காரணம் வந்து இவ்வளோ நாள் கொரோனா வைரஸ் இருந்துச்சு லாக்டவுன் வேர்ல்டு லாக் லாக்டவுன் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருந்ததுனால காப்பனுடைய யூசேஜ் பெருசாக தேவைப்படல எந்த ஒரு பொருளுக்கும் யூசேஜ் இல்லை அப்படின்னா மதிப்பு இல்லாமல் இருக்கும் பட் ஒன்ஸ் வந்து அதனுடைய தேவை அதிகரிக்கும் போது தேவை மறுபடியும் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஆயில் கூட எடுத்துக்கோங்க இப்போ எல்லோரும் பெட்ரோல் யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து சடனாக நல்லா ரைஸ் ஆகி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் லைட்டாக டவுன் ஆகுது ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா பொருளுமே வந்து நடக்கும் ஸோ அதனுடைய சிமிலாரிட்டியான காப்பர் அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் பெரிய யூசேஜ் இல்லைனால கீழே இருந்துச்சு இப்போ ஒன்ஸ் லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அன்லாக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ்லாம் மாற்றினாங்க மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஈவன் வேர்ல்டுடாக நிறையா கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா எல்லா நாடுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாக்டவுனை ரிலீஃப் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஈவன் காப்பர்னு இல்லை குரூடாயில் எல்லாமே வந்து ரைஸ் ஆச்சு காப்பர் இதில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துச்சு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்செலாம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கிராஸ் ஆச்சு ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறிட்டேவும் இருக்காது கண்டிப்பாக ஒரு கூல்டவுனும் வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் காப்பர் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது நேற்று வந்து கொஞ்சம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு நல்லா டவுனில் வந்து இறங்குச்சு ஸோ ஃபோர் ஃபிஃப்டிக்கு அப்புறம் நேற்று தான் வந்து இறங்க ஆரம்பித்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட் முடியும் போது எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படியும் இன்னைக்கு ஓப்பனிங்கில் செல்லிங் ட்ரெண்டு காட்டுச்சு அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கமாடிட்டின்னு இல்லை ஈக்விட்டியே வந்து டவுன் ஆச்சு ஈவன் நேற்று யூஎஸ் மார்க்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து டவுன் ஆகிட்டாங்க ஏன்னா தொடர்ந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து கொரோனா வைரஸ் வந்து கேசஸ் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அங்கே அமெரிக்காவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டூ லேக்ஸ் கேசஸ் வந்து தாண்டிட்டாங்க ரெண்டு லட்சத்தை தாண்டிட்டாங்க அதே மாதிரி இந்தியாலேயும் வந்து தொடர்ந்து இப்போ டென் தௌசண்ட் நோக்கி போயிட்டுருக்கு பெர் டே டென் தௌசண்ட்ற மாதிரி போயிட்டுருக்கு நம்மளும் வேறு ஃபோர்த்து பிளேஸுக்கு வேறு போயிட்டோம் கொரோனா வைரஸ் நம்பர் ஆஃப் கேசஸில் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு நெகட்டிவ் நியூஸஸ் வந்து வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்டாஸ் ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் இம்பேக்டையும் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மன்த் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா அந்த மாதிரி இது வேறு வந்துச்சு ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி நைன் பர்சன்ட் வந்து டவுன்னு சொல்லி வேற அனௌன்ஸ்மெண்ட் வேற கொடுத்துருந்தாங்க மே மன்த் சேல்ஸ் டேட்டாவில் ஏப்ரல் மன்தில் ஜீரோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து நெகட்டிவாக வந்து வந்துச்சு ஸோ ஜூன் மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஒன் வீக் ஸ்டார்டிங்கில் பெரிய இம்பேக்ட் இல்லை பெரிய சேல்ஸ் நடக்கலை அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு சடனாக நல்லா ரைஸ் ஆனதுனால டவுன் வேற வந்துச்சு அப்படிதான் வந்து காப்பரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூல்டவுன் எங்களுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இன்றைக்கி வந்து டவுன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் எங்கள் ஸ்ட்ராடஜியும் செல்லிங் காட்டுனதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் காப்பரில் வந்து செல்லிங் போயிருந்தோம் ஸோ அப்படி செல்லிங் போனதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்கில் பெரிய மூமெண்ட் இருக்காது அப்படின்றதுனால ம ஃபஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா என்ன தான் இறங்கினாலும் மேபி ஏரியில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஏறும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ரிகாஷன் மூவாக இப்போ ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே வரையில் கட் பண்ணலான்ருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்கு வந்திங்க ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி வந்து போய்கிட்டிருக்கு ஸோ எங்களுடைய எய்ம் வந்து ஒரு பாயிண்ட் தான் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ த்ரீ தௌசண்ட் மேலே வந்து இப்போ வந்து வந்துடுச்சு ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ்டி ரேஞ்சிலே வந்து கவர் பண்ணுறோம் ஸோ காப்பர் இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ட்ரெண்டு கண்டுபிடிச்சோம் என்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து டெய்லி வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி